வயலோ வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் உற்பத்தி பல சவால்களை எதிர்கொண்டு வரும் இந்த சூழ்நிலையில் உற்பத்தியை பெருக்க பலமுனை திட்டங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகின்றது மத்திய மாநில அரசுகள். வேளாண் உற்பத்தியோடு பண்ணைகளை அமைப்பது, கால்நடைகளை வளர்ப்பது, நன்னீரில் மீன்கள் வளர்ப்பது போன்ற உப தொழில்களை வேளாண் பெருமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என அரசுகள் வேளாண் பெருமக்களை ஊக்குவித்து வருகின்றன. அந்த வகையில் பொன்னேரியில் உள்ள மீன்வள தொழில்நுட்ப நிலையம் பண்ணையாளர்களுக்கு பலவித பயிற்சிகளையும் உதவிகளையும் வழங்கி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் கல்பாக்கம் கிராம பண்ணையாளர் தேர் ரமேஷ்குமார் ஆவார். இவர் தனது நிலத்தில் நன்னீர் மீன் வளர்ப்பினை வணிக ரீதியாக எவ்வாறு மேற்கொண்டு வருகிறார், அதனால் அவர் எவ்வாறு வெற்றி பெற்றார் என அவரிடம் கேட்டபோது, நாற்பது ஏக்கரில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். விவசாயத்தில் வந்து போதுமான வருமானம் இருக்கு இல்லாதனால உபத்தொழிலாக நாங்கள் வந்து மீன் பண்ணையை வந்து நடத்திட்டு வரோம். ஏற்கனவே ஒரு 6 ஏக்கர் 7 ஏக்கரில் வந்து மீன் பண்ணை நடத்திட்டுருக்கோம். அப்பா வந்து இருக்கும் போதே மீன் பண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஏக்கரில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஏற்கனவே 7-8 ஏக்கரில் வந்து மீன் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். விவசாயத்தில் வந்து சேர்ந்ததுனால எங்களுக்கு வந்து மானியங்களும் சலுகைகளும் மீன்வளத்துறையிலேருந்து நிறைய எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அந்த அவங்க கிட்ட இருந்து நிறைய ஊக்கமும் ஒத்துழைப்பும் இருக்கிறதுனால நாங்கள் தொடர்ந்து இதை வந்து நல்லபடியாக பண்ணிட்டு வரோம். கண்ட ரகங்களான கட்லா, ரோகு, மீர்கள் ஆகியவற்றை வந்து நாங்கள் வந்து மாதம் கொள்முதல் பண்ணுற மாதிரி எடுக்கிற மாதிரி நாங்கள் ஒரு பெந்தட்டில் ரெடி பண்ணிவிட்டு 1 மாதத்தில் வந்து 1 டன்னுலேருந்து 1.5 டன் வரைக்கும் நாங்கள் வந்து விவசாயத்தில் வந்து அறுவடை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முதல்ல இனிஷியலாக வந்து மீன் குஞ்சுகளை வந்து இங்கே நம்ம இதில் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தோம். அந்த பூண்டி ஏரியில் வந்து ஹேச்சரிஸ் வச்சுக்கா அங்கே வந்து கொண்டு வந்திருந்தோம். நாங்கள் இப்போ வந்து அதிக லெவலில் பண்ணுறதுனால ஸ்ட்ரைட்டாக கல்கட்டாலேருந்து நாங்கள் இறக்குமதி பண்ணுறோம். 50,000 சீடு 1 லட்சம் சீடுன்ட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து வர வைக்கிறோம். வளர்ச்சி காலம்னு பார்த்தீங்கன்னா 5 மாதத்துலேருந்து 6 மாதம் நம்ம எவ்வளோக்கு அதை வந்து நம்மளுக்கு வந்து எப்படி தெரியன்றதுன்னா நம்ம அந்த மீன்வளத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் கிட்ட வந்து நம்ம ஆலோசிக்கும் போது அவங்க வந்து அதுக்குண்டான ஒரு வழிமுறைகளை நம்மளுக்கு வகுத்து கொடுக்குறாங்க. அதன்படி நம்ம வந்து 1 ஏக்கருக்கோ இல்லை 1 ஹெக்டருக்கோ எவ்வளோ இதுன்றதை நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்கும்போது, ஏன்னா ஒரு இதுவும் வந்து நம்மளுக்கு துல்லியமான அளவில் நம்ம கொடுத்தா தான் அதோடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 ஏக்கருக்கு உண்டான எவ்வளோ எரு கொடுக்கணும், எவ்வளோ தீவனம் இருக்கணும், எவ்வளோ மீன் விடணுன்றது அவங்களுக்கு வந்து ஒரு வகுத்து கொடுக்குறாங்க. அதன்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப லாபகரமாக இருக்குது. தீவன முறைகள்ன்றது வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த தீவன முறைகளில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த பச்சை பிளான்டால்ன்றதை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து சாணியை வந்து சாணி எருவையும்
நான் அப்புறமேட்டு வந்து இந்த கோழி எருன்னு சொல்லுவாங்க, அதையும் வந்து நாங்கள் வந்து மெயினான இது வந்து இயற்கை தீவனமாக அதுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தவிடு அரிசி வகைகள், அதுக்கப்புறம் வந்து அந்த தானிய வகைகளை வந்து அதுங்களுக்கு வந்து தீவனமாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறைன்ற வேலையில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹெக்டரில் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு ஒரு டன்னுலேருந்து ரெண்டு டன்னு மீன் வரைக்கும் எடுக்கலாம். நம்மளுக்கு அதுக்கு உண்டான ஆகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா 50,000-60,000 ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து அதில் வந்து ஒரு 2 டன் மீன் எடுக்கும்போது நம்மளுக்கு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் நம்மளுக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மீன் பண்ணை நடத்தணும், 6 மாதம் 8 மாதம் ஆகுமே, இவ்வளோ நாள் கணக்கெலாம் நம்ம வெயிட் பண்ணணுன்ற மாதிரியான சூழ்நிலைலாம் இப்போ மாறி போச்சு. நம்மளுடைய பிளானிங் தான் அதுக்கு வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பாண்டில் நம்ம பண்ணிவிட்டு 6 மாதம் வெயிட் பண்ணாக்கா அந்த ஒரு பாண்டு அரெஸ்ட் பண்ணோம். இதே நம்ம வந்து 2.5 ஹெக்டர்லேயே இல்லை 2 ஹெக்டர்லேயே நம்ம ஒரு 5 ஒரே குட்டையை அமைக்கிறதுக்கு அந்த 2 ஹெக்டரை வந்து 4 பிரித்து ஒரு 1/2 ஏக்கரோ 1/4 ஏக்கரில் ஒரு பாண்டு போட்டு 5 பாண்டாக நம்ம அதை பிரிச்சிட்டோம்னாக்கா மாதத்தில் ஒரு பாண்டு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா 5 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதம் 6 மாதத்துக்கு வந்து ஒரு பாண்டு 1 மாதம் இடைவெளியில் விட்டு நம்மளுக்கு இது பண்ணும்போது மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்மளுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இருக்குது. ஒரு 1/2 ஏக்கரில் வந்து நீங்கள் வந்து 1 டன் வெட்டி எடுக்கிறதும் 5 ஹெக்டரில் இல்லை 3 ஹெக்டரில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 டன் ஒரே டைமில் எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மொத்தமாக ஒரு காசு வரதும் அது மாதம் மாதம் நம்மளுக்கு ஒரு சேலரி ஒரு பேங்க்கில் ஒரு செஞ்சாக்கா ஒரு 30,000 சேலரி வருதுனாக்கா அதை வந்து நம்ம இங்கே நம்ம வந்து தொழில் மூலியமாகவுமே நம்ம வந்து நம்மளோட பிளானிங் மூலியம் ஒரு 6 பாண்டோ இல்ல 10 பாண்டா கூட எனக்கு பாத்தீங்கன்னா ஒரே 12 பாண்டு இருக்கு. நான் வந்து மாசத்துக்கு ஒரு பாண்டு நான் ஆர்எஸ் எடுத்தேன் எனக்கு 12 மாசத்துக்கு 12 பாண்டுன்னும் போது எனக்கு மாசம் 50,000 ரூபா வரும், ஒரு 20,000 நிகர வருமானம் நிக்க மாசத்துக்கு. அதே மாதிரி நீங்க வந்து சுழற்சி முறையில் மாசம் மாசம் நீங்க கிராப் எடுக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எதனா ஒரு டவுட்டோ இல்லை இதனா எதனா இருந்ததுனாக்கா நம்மளுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ரொம்ப ஹெல்ப் கொடுக்குறாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் விவசாயம் பண்ணதுக்கு எனக்கு மானிய தொகையை நம்ம பாண்டு ஹார்வெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சரி கரை அந்த புது பாண்டு எடுக்கிறதுக்கு நம்ம பில்லிங்லாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மீன் பண்ணன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும்னே அந்த கரை மட்டும் விடாமல் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் இல்லை இந்த மாதிரி தென்னை மரங்கள் நம்ம வைக்கும் போது இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு வருமானம் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா காய்களில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லாபகரமான இருக்குது. எதனாலனாக்கா இந்த நம்மளுக்கு அந்த தண்ணியில் வர அந்த வேஸ்டேஜ் அந்த அழுக்குங்களை வந்து அந்த வேருங்க வந்து உறிஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து தேங்காவோடைய கொள்முதல் வந்து நிறையவே இருக்குது. இந்த கரைங்கள் வந்து இந்த தென்னமரம் மட்டும் வைக்கணுன்ற மாதிரி அவசியம் இல்லை. இந்த குட்டை ரக பயிர்களான அந்த செடிகள் போடலாம், அதே மாதிரி வந்து வாழை மரம் அந்த மாதிரி நம்ம போடும் போது அது வந்து நம்மளுக்கு நான் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு வருமானம் ஈட்டு தரலைனாலும் இந்த மண் வந்து நம்மளுக்கு வந்து டைட் ஆகிடும், கரையோட சீப்பேஜ் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அழுக்கை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் வந்து உள்வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. மேலும் விவரம் பெற திரு தே ரமேஷ்குமார் அவர்களை 0999-625-7059 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய வேளாண் தொழில்நுட்பத்தில் பருவ மாற்றத்திற்கேற்ற பயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியை முனைவர் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம்.
விவசாயத்துக்கு மூல ஆதாரம் வந்து என்ன அப்படி பார்த்தனா வந்து மழைநீர். இந்த மழைநீர் வந்து நமக்கு கிடைக்கிறதுல வந்து மூன்று வித பிரச்சனைகள் வந்து இருக்குது. முதலாவதாக என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மழைநீர் வந்து சரியான பருவ காலம் வந்து சரியான நேரத்தில் வந்து தொடங்குறது இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அப்படியே பருவ மழை வந்து சரியான நேரத்தில் தொடங்கிட்டாலும் சீக்கிரமாக வந்து பின்வாங்கிறது. மூணாவது இடைக்கால வறட்சி, ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் உள்ள இடைவெளி வந்து அதிகமாக இருக்கும்போது வந்து வறட்சியை வந்து எதிர்கொள்ளும். இந்த மூன்று வித பிரச்சனைகள் வந்து இருக்குது. இதுக்கு என்னென்ன நம்ம பயிர் பாதுகாப்பு முறைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பருவமழை தொடங்குறதுக்கு ஏற்ற மாதிரி பயிரை வந்து தேர்வு செய்யணும். பருவமழை வந்து எப்பயும் போல் கரெக்டான சமயத்தில் வந்து நமக்கு பெஞ்சிட்டேன்னா நம்ம பகுதியில் என்ன பயிர் செய்கிறோமோ அந்த பயிரை வந்து போட்டுக்கலாம். இப்போ கோவில்பட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து பருத்தி மக்காச்சோளம் இந்த பயிரை வந்து நம்ம தேர்வு செய்கிறோம். இப்போ சரியான பருவத்தில் நமக்கு மழை பெஞ்சிச்சுன்னா வந்து நீண்ட கால பருத்தி ரகங்களான எல்ஆர்ஏ 51-66 SVPR2 அந்த ரகங்களை வந்து நம்ம தேர்வு செய்யலாம். இதுவே வந்து மழை வந்து நமக்கு 15 நாளோ இல்லை 30 நாள்கள் கழித்து நமக்கு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது புரட்டாசி மாதம் பெய்ய வேண்டிய மழை வந்து ஐப்பசி மாதம் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, பருத்தியிலேயே வந்து வயது குறைந்த ரகங்களை வந்து தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு வந்து K11 KC2 இந்த ரகங்களை வந்து நம்ம தேர்வு செய்யலாம். இது போக வந்து பயிரையே வந்து நம்ம மாற்றி தேர்ந்தெடுக்கலாம். சோளம் பயிர் வகைகள் இந்த மாதிரி பயிரை வந்து நம்ம தேர்வு செய்யலாம். இதுவே மழை வந்து நமக்கு 30 நாள்கள் கழித்து வந்து பெஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பயிரை தேர்வு செய்யணும்னா, நீர் தேவை குறைவான பயிரை வந்து நம்ம தேர்வு செய்யணும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கம்பு சூரியகாந்தி இந்த மாதிரி பயிரை வந்து நம்ம தேர்வு செய்யலாம். இப்போ வந்து பருவமழைக்கு ஏற்ற மாதிரி பயிரை வந்து நம்ம தேர்வு பயிரோ பயிர் ரகங்களையோ வந்து தேர்வு செய்கிறது மூலமாக வந்து நமக்கு கிராப்பில் வந்து இப்போ பயிரில் வந்து எந்த வித நஷ்டமும் ஏற்படாமல் அதிக மகசூலை வந்து பெற முடியும். ரெண்டாவது உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து பருவமழை வந்து பின்வாங்கிறது. உதாரணத்துக்கு டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் வந்து மழை வந்து பின்வாங்க நிற்கிறதுக்கு பதிலாக முதல் வாரத்திலேயே வந்து மழை வந்து நின்றும். அப்படி முதல் வாரத்திலே நின்றுட்டுனா இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பயிர்களை வந்து கரெக்டாக வந்து இந்த கதிர் பிடிக்கிற பருவத்தில் வந்து இருக்கும். அப்போ கதிர் பிடிக்கிற பருவத்தில் வந்து மழை வந்து நின்றுட்டோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மகசூல் வந்து அதிகமாக வந்து பாதிக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம கோடை உழவு வந்து செய்யணும். கோடை உழவு வந்து செய்யும்போது நமக்கு முந்தைய பயிர் வந்து பருத்தியாக இருந்தேன்னா பருத்தியினுடைய அந்த தண்டு வந்து மிகவும் மக்குவதுக்கு வந்து மிகவும் நாள் பிடிக்கும். அப்போ அந்த பருத்தியை வந்து அப்படியே தண்டை வந்து உழாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோட்டோஸ்லாசர் சுழல் வெட்டி மூலமாக வந்து பருத்தி தண்டை வந்து தூள் தூளாக்கி மண்ணின் மேலே வந்து பரப்பலாம். இதே வந்து சோளம் மக்காச்சோளம் பயிர் வகைகளாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே ரோட்டோவேட்டரை பயன்படுத்தி அப்படியே மண்ணுக்குள்ளே வந்து மடக்கி உழுதுறலாம். இந்த கோடை உழவு செய்யறதுனால வந்து மூன்று முக்கிய பயன்கள் வந்து இருக்குது. ஒன்று வந்து புழு பூச்சி மற்றும் நோய்க்கிருமிகளோட முட்டை ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து சூரிய ஒளிப்பட்டு அழிக்கப்படுகிறது. களை விதைகள் வந்து சூரிய ஒளினால் வந்து அழிக்கப்படுகிறது. மூணாவதாக வந்து மண்ணின் நீர்பிடிப்பு தன்மை வந்து அதிகமாகுது. நீர் உறிஞ்சும் சக்தி வந்து மண்ணுக்கு வந்து அதிகமாக வந்து கிடைக்கிது. அடுத்தா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, குறுகிய கால பயிர் ரகங்களை வந்து தேர்வு செய்யணும். பயிரை வந்து தேர்வு செய்யும்போது வறட்சியை தாங்குகிற பயிராக வந்து தேர்வு செய்யணும். இப்போ மக்காச்சோளம்னு பார்த்தோன்னா மக்காச்சோளத்துக்கு வந்து அதிகமாக வந்து நீர் தேவை வந்து அதிகமாக வந்து இருக்கும். இதே வந்து சோளம்னு பார்த்தோன்னா நல்லா வறட்சியை வந்து தாங்கி வளரும் தன்மை இருக்குது. அதனால் வந்து மக்காச்சோளத்துக்கு பதிலாக நம்ம சோளமாக வந்து பாதுகாப்பு முறையாக வந்து சோளத்தை பயிரை வந்து தேர்வு செய்யலாம். அதுபோக பருத்தியில் வந்து கம்போடியா பருத்திக்கு பதிலாக கருங்கண்ணி பருத்தி வந்து வறட்சியை வந்து அதிகளவு வந்து தாங்கி வளரும். கருங்கண்ணி பருத்தி போடுறதுல வந்து என்ன நன்மை அப்படின்னா வந்து, இது சார் உறிஞ்சும் பூச்சிகள் மற்ற பூச்சி நோய் தாக்குதலுக்கு வந்து அதிகமான எதிர்ப்பு திறன் வந்து கொண்டது. அதனால் வந்து கருங்கண்ணி பருத்தி வந்து போடும்போது நமக்கு வறட்சினால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நமக்கு விளைச்சலும் வந்து 10 டன் ஒரு ஹெக்டேருக்கு வந்து 10 டன் வந்து விளைச்சல் வந்து 10 குவிண்டால் வந்து விளைச்சல் வந்து கிடைக்கும். அடுத்தா வந்து நம்ம என்ன முக்கியமான நடவடிக்கை என்ன பண்ணலாம்னா, முன்பருவ விதைப்பு வந்து போகணும். மழை ஆரம்பிக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லைனா 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம விதைக்கிற வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலாம். அப்படி முன்பருவ விதைப்பாக போடும்போது என்ன பண்ணணும்னா வந்து விதையை வந்து கடினப்படுத்தணும். இப்படி விதையை வந்து கடினப்படுத்துறதுனால வந்து பிற்காலத்தில் வந்து வறட்சி எதுவும் ஏற்பட்டாலும் செடி வந்து அந்த வறட்சியை தாங்கி நன்றாக வந்து வளரும் தன்மை வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நில அமைப்பு வந்து அப்படியே வந்து விதைகளை வந்து போடாமல் நில அமைப்புகள் போட்டு விதைகளை வந்து ஊனணும். நில அமைப்புகள் அப்படின்னா வரப்பு சால் போடுறது, இப்போ கரிசல் மண்ணாக இருந்துச்சுன்னா வந்து ஆலச்சால் அகலப்பாத்தி வந்து போடுறது, இது செம்மண்ணாக இருந்துச்சுன்னா வந்து பகுதி பாத்திகள் வந்து போடுறது. இது போடுறதுனால என்ன நன்மை அப்படின்னா, மழைநீர் வந்து வேகமாக அடித்து ஓடாமல் இருக்க அந்த வரப்பு வந்து சின்ன ஒரு அணையாக வந்து
உபயமாகுது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா, முந்தியெல்லாம் வந்து ஐப்பசி மாதம் வந்து நமக்கு மழை பெஞ்சினா என்ன ஆகும்னா, காலையில் ஆரம்பித்த மழை வந்து சாயந்தரம் வரைக்கும் பெஞ்சிட்டே இருக்கும். ஆனால் சின்ன தூரலாக வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, பெய்த மழை நீர் வந்து வேகமாக அடித்து போகாமல் அப்படியே மண்ணுக்குள்ளேயே வந்து உள்ளே ஊடுருவி மண்ணுக்குள்ளேயே போயிடும். அடிச்சுட்டே போகாது, மழை நீர் வந்து வழிந்தோடவதுக்கே சான்ஸே இருக்காது. அப்போ நம்ம இப்போல்லாம் பார்த்தோன்னா வந்து 100 மில்லிமீட்டர் மழை பெஞ்சாலும் ஒரே நாளில் 1.5 மணி நேரத்துக்குள்ளே வந்து மழை பெஞ்சு முடிஞ்சிருது. அப்போ வந்து நமக்கு மண்ணுக்குள்ளே ஊடுருவி போகிறதுக்கு நேரமே இருக்கதில்லை. அதில் என்ன மெயின் பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டோன்னா, மழை நீர் வந்து அது அடிச்சிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் மண் மேல் மண் வந்து நல்ல வளமான மெயின் மண்ணையும் நம்ம போட்ட உரங்களையும் சேர்த்து வந்து அடிச்சிட்டு போயிடுது. அப்போ இந்த நம்ம வயலில் வந்து தாழ்வான பகுதியில் வந்து ஒரு பண்ணை குட்டை வந்து அமைச்சு வச்சுட்டோன்னா, அந்த வழிந்தோடுற நீரை வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். மழை இல்லாத சமயத்தில் வந்து நம்ம மழை நீரை வந்து பயன்படுத்திக்கலாம். இது தவிர வந்து இப்போ வந்து மழை தூவான் வந்து மிகவும் பிரபலமாயிட்டு இருக்குது. மழை தூவானில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இடையில வந்து அதிகமாக மழை பெய்யல, கிராப்புக்கு வந்து பயிருக்கு வந்து கண்டிப்பாக நம்ம தண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறப்ப வந்து டேங்கரில் பண்ணை குட்டை இருந்தால் பண்ணை குட்டையில் உள்ள தண்ணி எடுத்து நம்ம மழை தூவான் மூலமாக நீர்ப்பாசனம் வந்து செயற்கை நீர்ப்பாசனம் கொடுக்கலாம். முக்கியமான ஒரே ஒரு மழை பெஞ்சனா போதும், கிராப்பு வந்து நமக்கு நல்லா வந்து மகசூல் கிடைச்சிடும் அப்படின்னு சூழ்நிலையில வந்து மழை நின்றுட்டோன்னா, நம்ம வந்து உரங்களை வந்து தெளிக்கலாம். உரங்கள் அப்படின்னா வந்து டிஏபி 2% கரைசல், பொட்டாசியம் குளோரைடு 2% கரைசல், மித்தலோ பாக்டீரியம் 1 லிட்டர் தண்ணியில் 2 ml விட்டு நம்ம பயிர்களுக்கு வந்து தெளிக்கிறது மூலமாக பயிர் வந்து வறட்சியை தாங்கும் சக்தி வந்து அதிகமாக வந்து இருக்குது. அடுத்தா வந்து மூணாவது என்ன அப்படின்னா, பருவமழையில் நம்ம சந்திக்கிற மூணாவது பிரச்சனை என்னென்னா, இடையில வர வறட்சி. அதாவது ஒரு மழைக்கும் இன்னொரு மழைக்கும் இடைவெளி வந்து அதிகமாயிட்டுனா வந்து பயிர் வந்து வறட்சியை வந்து தாங்குறது. அப்படின்னா வந்து இப்போ நம்ம மழை பெய்ந்து 15 நாள் இல்லைன்னா 30 நாளுக்குள்ளே வந்து வறட்சி வந்துட்டோம்னா நம்ம எப்படி பயிரை பாதுகாக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு வரிசையை விட்டுட்டு இன்னொரு வரிசையை வந்து பயிர் களைதல் செய்யணும். அப்படி பயிர் களைதல் செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிற மண்ணின் ஈரப்பதத்தை வந்து போட்டி வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நிலப்போர்வை வந்து அமைக்கலாம். பயிர் கழிவுகளை வந்து நம்ம நிலப்போர்வையாக வந்து பயன்படுத்தலாம். பாலித்தீன் சீட்டை வந்து நம்ம நிலப்போர்வையாக வந்து அமைக்கலாம். இப்படி நிலப்போர்வை அமைக்கிறதுல வந்து 3 முக்கிய நன்மைகள் வந்து இருக்குது. முதல் நன்மை என்ன அப்படின்னா வந்து மண்ணின் ஈரம் வந்து பாதுகாக்கப்படுது. நேரடியாக ஈரம் நீராவியாகாம பாதுகாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் மண்ணின் வெப்பநிலை வந்து குறைகிறது, உப்புத்தன்மை வந்து குறைகிறது, களைகள் வந்து வெகுவாக வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. இப்போ நமக்கு வறட்சி வந்து கரெக்டாக வந்து பூ பூக்கிற பருவத்தில் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம மக்காச்சோளமோ இல்லைன்னா சோளமோ போட்டிருந்தோன்னா வந்து நம்ம அந்த பயிரை வந்து அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமை வரும்போது மாட்டுத் தீவனமாக அப்படியே அந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே கட் பண்ணி மாட்டுத் தீவனமாக வந்து பயன்படுத்திக்கலாம். வேறு ஏதாவது பயிர் நம்ம பாசி பயிரோ இல்லை ஏதாவது போட்டிருந்தோன்னா வந்து மருந்து வந்து நம்ம தெளிக்கலாம். டிஏபியோ இல்லைனா வந்து கேசியல் 2% கரைசல் வந்து தெளிக்கிறது மூலமாக வந்து பயிர்களுக்கு வந்து நோய் வறட்சியை தாங்கும் சக்தி வந்து கிடைக்கிது. இப்படி மேற்கொண்ட முறைகளை பயன்படுத்தி நம்ம பருவ மாற்றத்திற்கு ஏற்ற பயிர் சாகுபடி முறையை செய்து அதிக லாபம் பெறுமாறு வேண்டுகிறோம். மேலும் விவரங்களுக்கு முனைவர் சுப்புலட்சுமி அவர்களை 0-4632-22-05-33 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.